அரியர் தேர்வு ரத்து அரசாணை தொடர்பாக தொடரப்பட்ட வழக்குல தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கிட்ட அரியர் மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலமா தேர்வு நடத்தப்படும், தேர்வு எழுதாதவர்கள் தேர்ச்சி அடையவே முடியாது, அரியர் மாணவர்களுக்கு மே 17ஆம் தேதியிலிருந்து தேர்வுகள் நடத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த தீர்ப்புக்கு சற்று பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா, கொரோனா காரணமா காலேஜஸ் எல்லாம் மூடப்பட்டிருந்த நிலையில லாஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம்ஸை தவிர மற்ற எல்லா செமஸ்டர் எக்ஸாம்ஸுக்கும் கட்டணம் செலுத்தி காத்திருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்குமே யூஜிசி ஏஐசிடிஇ வழிகாட்டுதலின்படி எக்ஸாம் எழுதுவதிலிருந்து விலக்களிச்சு மதிப்பெண்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி அறிவிச்சிருந்தார். அரியர் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு லாஸ்ட் செமஸ்டர் எக்ஸாமை தவிர மற்ற எக்ஸாம்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டதோட அரியர் தேர்வுக்கான கட்டணம் செலுத்திய மாணவர்கள் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்படுவர் அப்படின்னு அந்த அறிவிப்புல சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் செமஸ்டர் அரியர் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தேர்வு ரத்து பொருந்தாது. இறுதி பருவ தேர்வுகளை தவிர மற்ற பருவ பாடங்களுடைய தேர்வு கட்டணம் செலுத்தி காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஏற்கனவே படிச்சு முடிச்சு சென்ற மாணவர்களுக்கு தேர்வு கட்டணம் செலுத்தி இருந்தால் அவர்களுக்கு தேர்வே இல்லாம யூஜிசி வழிகாட்டுதலின்படி மதிப்பெண் வழங்கி தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்படும். தொலைநிலை கல்வி மூலமாக பயின்று அரியர் தேர்வுக்காக கட்டணம் செலுத்திய மாணவர்களுக்கும் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் அறிவித்தார். எத்தனை தாள்களுக்கு தேர்வு கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளதோ அத்தனை தேர்வும் ரத்து செய்யப்பட்டு தேர்வு பெற்றதாக சொல்லி யூஜிசி வழிகாட்டுதலின்படி மதிப்பெண்களும் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. கலை அறிவியல், பொறியியல்ல இளநிலை, முதுநிலை, பட்டயம், எம்சிஏ படிப்பை தற்சமயம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் படிச்சு முடிச்ச மாணவர்களுக்கும் இந்த அறிவிப்பு பொருந்தும் அப்படின்னு உயர்கல்வித்துறை அறிவிச்சாங்க. இது குறித்து அரசாணையும் வெளியிடப்பட்டுச்சு. இந்த அரசாணை எதிர்த்துதான் சென்னை உயர்நீதிமன்றத்துல திருச்செந்தூரை சேர்ந்த வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன், அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி ஆகியோர் தனித்தனியா வழக்கு தொடர்ந்தாங்க. இந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வு முன்னாடி வியாழக்கிழமை விசாரணைக்கு வந்துச்சு. விசாரணையின் போது தமிழ்நாடு அரசு அரியர் தேர்வுகளை ரத்து செய்த பிறப்பித்த உத்தரவை மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியாக மறுபரிசீலனை செய்ததுல அனைத்து மாணவர்களுக்கும் வருகின்ற மே மாத இறுதிக்குள்ள ஆன்லைன் வழியாக அரியர் தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு.